அவங்க நீ மாட்டிக்கிட்டாங்க, தீர்த்துட்டேன். ராத்திரி ஏதோ வெட்டி முடிச்ச மாதிரி தூக்கம், வேலை இல்லாதப்பவே இந்த லட்சணம். இன்னும் வேலைக்கு போயிட்டா கிழிஞ்சிரும். டேய், ஒரு வீட்டுக்காரன் வந்திருக்கானேன்னு ஒரு மரியாதை உண்டா? டேய், இவ இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டான். என்ன வீட்டுக்குள்ள மறந்துச்சு? இந்த வீட்டுக்கார பையன் ஓட்ட விடா கட்டி வச்சிருக்கான். வீட்டுக்கார பயலா? எப்ப வந்தீங்க? ஏண்டா சொல்ல மாட்ட? எங்கடா அவன் கூட்டாளி? என்னது குஞ்சுடுவியா? இல்லங்க, எங்க போயிருக்காருங்க. அங்க என்னப்பா? வந்துட்டு போயிருக்காரு. போயிருக்கானா? என்னது போய்கிட்டு இருக்காரு. போயிட்டுக்காரா? அம்மா, வீட்டுக்காரன் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கான். உள்ளேயும் போக முடியல, வெளியவும் போக முடியல. கதவுல ஒரு தாழ்பா போடக்கூடாது, கைத்த கட்டி வச்சிருக்கான். இப்படி புடிச்சிட்டு போறது என்னமோ குதிரையில போற மாதிரியே இருக்கு. ஏண்டா சொல்ல மாட்டீங்க கண்ணையரா? இது யாரு? உன் ஃப்ரெண்டா? எங்கேயோ பார்க்க மாதிரியே இருக்கு. நான் தாண்டா இந்த வீட்டுக்காரன். மறந்து போச்சு. ஏண்டா மறக்க மாட்டீங்க? மாசம் மாசம் வாடகை கொடுத்துருந்தா என்ன பாத்துருப்பீங்க? நீங்க தான் வாடகையே கொடுக்கறது இல்லையே. ரொம்ப பேசுன, ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கு சொந்தமா வச்சிருவோம். அட பாவிகளா, ஏற்கனவே இந்த தெருவையே நான் வச்சிருந்தேன். அவ்வளவு கேடு கேட்டவனா? இந்த தெருவிலுக்கு வீடெல்லாம் நான் வச்சிருந்தேன். உங்களை மாதிரி ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு வீட்டையும் சொந்தமாக்கிக்கிட்டான். இந்த ஒரு வீடு தான்டா எனக்கு மிச்சமாயிருக்கு. நான் வாடகை வீட்டுல இருக்கேன்டா. அந்த வாடகை கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறா? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க சுஸ்பெங்களை பணம் போட்டு வச்சிருக்கோம். அங்க போறது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன் இங்க போல? இங்க இருந்து போறது பணம் இல்ல. இன்னொரு ஃபைவ் டேஸ்ல, அதாவது ரெண்டு நாள்ல உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். ஃபைவ் டேஸ்னா மூணு நாள் தான் சுத்தம். ரெண்டு பேருக்குமே எங்கேயும் தெரியல. ஃபைவ் டேஸ்னா நாலு நாள். இப்படியோ ரெண்டு நாள்ல வாடகை கொடுத்துருக்கலாம். சரி சரி, பேப்பர் கொடுங்க. ரெண்டு நாள்ல கொடுத்துட சொல்றா. பேப்பரையா? வாடகை முயற்சி பண்ற. என்ன மோட்டர் பைக்ல உட்காந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறேன்? கொஞ்சம் Hey.
நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவரை காப்பாத்த முடியல. என்னமா அப்படி பாக்குறீங்க? இவர் உங்க சொந்தக்காரர் தானே? இல்லீங்க டாக்டர், இவர் சொந்தக்காரர் இல்ல. சொந்தக்காரர் இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டா? இதுவரைக்கும் இவரை பார்த்ததே இல்ல. என்னமா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்கார ஓட்டு வந்த கார்ல இவரும் இருந்தாரே? ஒருவேளை புது ஃப்ரெண்டா இருக்கலாம் டாக்டர். டாக்டர் மோகன். எஸ் டாக்டர். இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் பாடி ஒப்படைச்சிருங்க. ஓகே டாக்டர், நீங்க போங்கம்மா. என்ன டாக்டர், புது பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சு. இவங்க சொந்தக்காரனை நான் எங்க போய் தேடுறது? ஒண்ணு செஞ்சா என்ன சொல்லுங்க டாக்டர். இவர் போட்டோ பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு இவர் சொந்தக்காரங்க வர்றாங்களா பாப்போம். குட் ஐடியா டாக்டர். லட்சுமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சின்ன குழந்தையாட்ட அழுதிட்டு இருக்க போற? பத்து பேர் காரணம் சொல்ல வேண்டிய டாக்டரான நீயே இப்படி இருந்தா எப்படி? ஆசத்தோடையும் பிரியத்தோடையும் வளர்த்த அத்தைய இப்படி அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியும்? ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவங்களுக்கு எதிரிகள்னா ஆச்சரியமா இருக்கு. அவங்களை எதுக்காக கொலை செய்யணும் அதான் எனக்கு புரியல. லக்ஷ்மி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துடு. நான் சொல்றத கேளு. உன் கவலைகளை நீ மறக்கணும்னா மறுபடியும் நீ வேலைக்கு வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஓ லட்சுமியா, வாவா உட்கார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி. அம்மா, இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? நத்திங் டாக்டர். கொலகாரனை பத்தி எந்த வித தடையும் கிடைக்கல. அவன் எதுக்காக எங்க அத்தையை கொலை செஞ்சான்னு எனக்கு இன்னமும் புரியல டாக்டர். நடந்ததை பத்தி மறுபடியும் கேட்டு உன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல டாக்டர். If you are still upset, இன்னும் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்துட்டு வந்திருக்கலாமே. இல்ல டாக்டர், வீட்ல இருந்தா நடந்த சம்பவங்கள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அதனால நான் இன்னைக்கே ரீஜாயின் ஆயிடுறேன். That's good. By the way, லட்சுமி, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல 10th வார்டுல ஒரு பெக்யூலியர் கேஸ் அட்மிட் பண்ணிருக்கேன். ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பேஷண்ட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பேஷண்ட் இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காரு. அவரை பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. I'm quite sure you will cure him successfully. I'll try my best. Lakshmi, be careful. Okay.
சிக்குது. தலையில பலமா அடிபட்டதுனால தன்னோட கடந்த கால வாழ்க்கையை அவருக்கு கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. He is in a state of post-traumatic amnesia. அப்படின்னா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் சுத்தமா மறந்துருப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமா டாக்டர். அப்ப இந்த நிலைமையில ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, நடவடிக்கை, குணாதிசயங்கள் இதெல்லாம் எப்படி டாக்டர் இருக்கும்? இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சில பேரு அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. தாயாரு என்ன, தம் பேர் என்ன, இதெல்லாம் கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். பர்டிகுலர்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மட்டும் அப்படியே மறந்துடுவாங்க. ஆனா சில பேரு as grown up men அவங்களுக்கு ஏற்பட்ட குணங்கள், நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் ஓரளவு ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. This is a very peculiar case. நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு கம்ப்ளீட்டா ஏ டு இஸ் சொல்லி தர வேண்டிய வருமா டாக்டர்? அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவரா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் இல்ல டாக்டர்? எஸ் பட் அவர் எந்த வகையை சேர்ந்தவர்னு பல டெஸ்ட் பண்ண தான் தெரியும். இட்ஸ் a rare case. உங்க பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேர் ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட வேகமா ஒரு கார்ல வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப எடுத்தாப்புல ஒரு லாரி அதே வேகத்துல வந்து டமால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஞாபகம் இல்ல? ஓகே லட்சுமி, யூ ஸ்டார்ட். இது பாருங்க, இந்த டேபிள்ல வாட்ச் இருக்கு, அதை எடுத்து பார்த்து டைம் என்னன்னு சொல்லுங்க. பத்தேகால் இது பாருங்க, இந்த பேஜ்ல நிறைய படங்கள் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இப்போ என்னென்ன படங்கள் பாத்தீங்க சொல்லுங்க?
ஆப்பிள், அப்புறம் கோழி, ட்ரெயின், குதிரை, அப்புறம் அவ்வளவுதான்.